ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்டி பேட் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபின்ச்சஸ்லேருந்து சன்கனூர் பேட்ஸ் வரைக்கும் நம்ம எப்படி வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது, அதை பற்றின வீடியோ தான் இது. அதே மாதிரி அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா, நீடிலு, சிரிஞ்சு, அப்புறம் வந்து எந்த சைஸில் வந்து நம்ம சிரிஞ்சு யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பேட்ஸுக்கு அப்படிங்கிறது வந்து இமேஜில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அந்த மாதிரி சிரிஞ்சு வந்து நீங்கள் ஃபின்ச்சஸ்னால் அதுக்கு வந்து சைஸ் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி கானூர், கக்கட்டோ இந்த மாதிரி பேட்ஸுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள நீடி தான் யூஸ் பண்ணணும். நம்ம பெரிய பேட்ஸ்க்கு சிரிஞ்சு கொண்டு போய் சின்ன பேட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு, அது சரி வராது. அதே மாதிரி சிரிஞ்சு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைஸு வந்து பெரிய பேடுக்கு, சின்ன பேடுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நீடில் வந்து சின்ன பேடுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த நீடில் எல்லாமே நம்ம வந்து அமேசானில் வந்து விற்கிது, நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது. இது வந்து பெட்ஸ் லைஃப்ங்கிற வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஆன்லைனில் விற்கிது. இந்த ஃபுட்டு வந்து நாங்கள் பேட்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சிக்குக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. இதில் இதை தான் நாங்கள் எங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா வந்து காஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது வந்து ஃபின்ச்சஸ்லேருந்து சன்கனூர் பேட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி கேட்டின்னு ஒரு ஃபார்முலா வருது, அது வந்து பெரிய பேட்ஸுக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் அது காஸ்ட் வைஸில் பார்த்தா ரேட்டு கூட. இந்த நேரம் தான் புளி எண்ணெய், காலிஸ் அந்த நேரம்ட்ட தான் நான் வந்து வீடியோஸ் வந்து வாங்கினேன். அந்த நேரம் தான் நான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த நேரம் தான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதில் வந்து ஒரு மாஸ்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா பேட்ஸுக்கும் வந்து ஹேண்ட் டைம் பண்ணுறதுல வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டு பர்சன். இந்த சிக்கு எதிர்கொள்வது பார்த்திங்கன்னா லவ் பேர்ட் சிக்கு. ஒரு 5 டே சிக்கு எடுத்து அந்த அண்ணன் வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி நமக்காண்டி வீடியோ காண்டி போட்டு விட்ருக்காங்க, பாருங்கள். அதுக்கு வந்து சிரிஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சிரிஞ்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நீடியில் வந்து நமக்கு போடுற குளுக்கோஸ் போடுவாங்க பாருங்கள், அதில் யூஸ் பண்ணுற டியூப் தான் அதை வந்து கட் பண்ணி அவங்க இன்செர்ட் பண்ணி அந்த சிக்குக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து நம்ம சிக்கு எடுத்து வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான வந்து ஒரு பவுலோ இல்லை ஒரு பாக்ஸோ எடுத்து அதுக்குள்ளே ஒரு நியூஸ் பேப்பர் அப்படிலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதுக்கப்புறமா அந்த சிக்கை வச்சு நம்ம ஃபீட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா தான் சேஃப்டியாக இருக்கும். இது வந்து பெங்காலி ஃபின்ச்சஸோட சிக்கு, இதுக்கு அந்த அண்ணன் வந்து ஃபீட் பண்ணுறாங்க, பாருங்கள் எப்படி ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு உயிர் உள்ள பொருள், ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுவும் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணாதீங்க. இதனோட ரெக்வஸ்ட்டு எப்போயுமே நீங்கள் ஃபீட் பண்ணும்போது பொறுமை ரொம்ப அவசியம். ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை அவசியம். அதே மாதிரி ரொம்ப ஸ்மால் சிக்கில் எடுத்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் கூட அதோட இறப்பையை வந்து கிழிஞ்சு டெத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ஃபிட் பண்ணணும். அதே மாதிரி அதோடய இறப்பை வந்து எப்படி ஃபில் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபுட்டை வந்து இன்செர்ட் பண்ணணும். பாருங்கள் இந்த எண்ணெய் ஃபிட் பண்ணவும் அதோட இறப்பை எப்படி ஃபில் ஆகுது அப்படிங்கிறத பற்றி. ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே வச்சு அந்த கூடைக்குள்ளே வச்சு அந்த எண்ணெய் வந்து சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அந்த எண்ணெய் வந்து இம்போர்ட்டட் சிரிஞ்சஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு ஃபார்முலா வந்து எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 1:3 ரேஷியோவில் தான் நம்ம வந்து ஃபார்முலா வந்து ரெடி பண்ணணும். அப்படின்னா 3 பங்கு தண்ணி 1 பங்கு ஃபார்முலா வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நான்ஸ்டிக் டவா, இண்டக்ஷன் இந்த மாதிரி உள்ள பாத்திரத்தில் வந்து யூஸ் பண்ணாதீங்க, சாதாரண பாத்திரத்துலேயே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பேட்ஸுக்கு கொடுக்கும்போது லூஸ் மோஷன் இந்த மாதிரி வந்து பேட்ஸ் வந்து டெத்தாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சாதாரண ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஹீட் பண்ணி, அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் வந்து நம்ம வந்து அதுக்கு ஃபீட் பண்ணணும். அதே மாதிரி நான் அந்த பெட்ஸ் லைஃப் பாருங்கள் ஃபுட்டு அது வந்து நல்லா இருக்குது,
சில பேர் வந்து செர்லாக் கொடுக்குறாங்க, செர்லாக் கொடுக்கலாம், ஆனால் செர்லாக் வந்து கட்டி கட்டியாக நண்டுக்கிறோம். அந்த சிரிஞ்சு வந்து எதுக்கான இம்போர்ட்டர் சிரிஞ்சு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதில் வந்து முன்னாடி வந்து வாசர் போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணும்போது ப்ரெஷரில் வந்து அது வந்து முன்னாடி உள்ளது வந்து லூஸ் ஆகி கலடாமல் இருக்கும். மற்றபடி நீங்கள் வால்டிப்னால் வச்சுருந்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரி பேட்ஸுக்கு வந்து மவுத்துல இன்ஜெக்ட் பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் ஆகி பேட்ஸுக்கு வந்து அடிபட வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்போர்ட்டட் சிரிஞ்சுனா பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி சிக்ஸு வந்து ஒரு வார்மான இடத்துல தான் வைக்கணும். நீங்கள் வந்து கூலிங்கான ஒரு ஏசி ரூமில் கொண்டே வச்சிங்கன்னா சிக்ஸை அது வந்து செத்துப்போக வாய்ப்பு இருக்குது, டெத்தாக கூட வாய்ப்பு இருக்குது. இந்த சிக்கு எதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நான் காமிச்ச போகிறேன் வீடியோ ஸ்டார்டிங்கில், அந்த லவ் பேர்ட்ஸ் சிக்கு தான் எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்னு. நான் எதுக்காண்டி இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தேன்னா இதுக்காண்டி தான். இந்த சிக்ஸ்னால் எப்படி வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி க்ரோத் ஆகுது, அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தேன். இப்போ தான் அந்த அண்ணன் வந்து நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதோடு தான் இந்த வாரம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். பாருங்கள், சாரி, நான் சண்டே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், போட முடியல, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தனால போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது சிக்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணும்போது முன்னாடி என்ன பண்ணணும்னா கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி சிரிஞ்சு நீடில் எல்லாத்தையுமே ஒரு ஹாட் வாட்டரில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் நம்ம கொண்டு போய் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா நம்ம கையில் எதுவும் பேக்டீரியா அப்படி இல்லை இதாக இருந்துச்சுன்னா சிக்ஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகி சிக்ஸுக்கு வந்து லூஸ் மோஷனும் அப்படி இல்லைன்னா உடனே கூட டெத்தாக கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து காக்டெயில் சிக்கு வந்து அந்தண்ணே வந்து ஃபீட் பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு 20-25 நாள் சிக்கு எடுத்துகிட்டு வந்தது. இது எப்படி வந்து க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வாயை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து நீடில் வச்சு அழகாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக உள்ளே போயிடும். அதே மாதிரி நம்ம வந்து சிரிஞ்சில் வந்து எடுக்கும்போது எப்பயுமே வந்து ஏர் ஃபில் ஆகாமல் பார்த்துக்கிறணும். அப்படி ஏரோடு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிரிஞ்சை வந்து பேட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஏர் லாக் ஆகிட்டுக்கிட்டு அதுக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சிக்ஸு வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணும்போது பேட்ஸுக்கு வந்து ஃபுட்டை வந்து ரீஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து ரீஃபில் பண்ணி அதுக்கு கொடுங்க. அதே மாதிரி சிக்ஸுக்கு வந்து நம்ம வளர்க்கணும்னா அதுக்கு வந்து ஹீட் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரூடர் அப்படிங்கிற வந்து ஒரு இன்குபேட்டர் மாதிரி இருக்கும், அது வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து சின்ன பேட்ஸுக்கு வந்து தேவை கிடையாது. பெரிய பேட்ஸு வந்து காக்டெயில் அந்த மாதிரி காக்டெயில் கிடையாது, சாரி, மக்காவு, கிரேப் பேரட், இந்த மாதிரி உள்ள காஸ்ட்லி வெரைட்டி பேட்ஸோட சிக்ஸுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ப்ரூடங்கிற வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வந்து காஸ்ட் வைஸில் கூட அதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சராக கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பேடை வந்து நம்ம வளர்க்க முடியும். லவ் பேட்ஸ், காக்டெயில், ஃபின்ஜஸ் இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து தேவை கிடையாது. அதே மாதிரி அதுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு கிளாத்தோ அப்படி இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா வந்து மவுத்தை வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு 5 days சிக்கு எடுக்கிறீங்கன்னா 1 day 5 times வந்து நம்ம ஃபீட் பண்ணணும், ஓகேவா? அதே மாதிரி அந்த சிக்கு கொஞ்சம் க்ரோத்தாக நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபீடிங் ரேஷியோ வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 days வந்து நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வந்து 4 days கொடுக்கணும். 4 times ஒரு பெர் டேக்கு வந்து 4 times கொடுக்கணும். அடுத்து 3 times, அடுத்து 2 times, அடுத்து வந்து 1 time கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அதுவாகவே நம்ம வந்து ஃபுட் எடுக்கிற மாதிரி, செல்ஃப் ஃபீடிங் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து விட்டுறணும். இந்த காக்டெயில்ஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது க்ரோத் எப்படி ஆகிருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா வெல் க்ரோத்தாக இருக்குது. எதுக்காக என்ன அந்த மாதிரி பெட்ஸ் லைஃப் யூஸ் பண்ண சொல்லலைன்னா பேட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அதில் இருக்குது. பேட்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், சில பேர் செர்ராக கொடுப்பாங்க, ஆனால் பேட்ஸு வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. நான் சொன்ன ப்ரூடர் இதுதான். இந்த ப்ரூடர் வந்து காஸ்ட் வைஸில் பார்த்தா ரொம்ப கூட அப்படின்னு சொன்னேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யார் இந்த மாதிரி பேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி இது வந்து மக்காவோட சிக்கு, அது வந்து இப்போ தான் வளர்ந்துருக்கு, ஃபுல்லாக வளர்ந்து அந்தன்ட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து கிரே பேரட்டு. கிரே பேரட்டுக்கு வந்து எப்படி சிக்குக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு, எல்லாத்துக்குமே அந்த பெரிய பெரிய பேரட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த கேட்டிங்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 1 kg 2 kg எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 3000 வரும்.
ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அந்த பேட்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த பேட்ஸ் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு மினிமம் வந்து ஒரு 15,000 வந்து நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பெரிய பேரட்டுக்கு. அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து சிக்ஸை வந்து நல்லா க்ரோத் ஆக்கி சேல்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பாருங்கள் எப்படி கையில் வந்து ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ நீங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸு அப்படி இல்லை எனக்கு வந்து ஹேண்ட் டைம் பண்ணித்தரணும் சிக்ஸை அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வாங்கித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து நோ பிஸ்னஸ் மோட்டிவ், ஒன்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் தானே பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இது எல்லாமே தானே வந்து ஒரு பொழுதுபோக்கு ஹாபியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்லையும் பண்ணலை, அதனால தான் நான் இவ்வளோ சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபீட் பண்ணுறதுல அந்த அண்ணனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஹேண்ட் டேம் பண்ணுறதுல. ஸோ எல்லா பேரும் இந்த வரைக்கும் இந்த பாருங்கள் மக்காவோனா நல்லா ஹேண்ட் டேம் பண்ணி நீட்டாக க்ரோத் ஆகி அதனே வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே இப்போ வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு, இப்போ எதுவுமே இல்லை. இது வந்து சன்கன்னூர் சிக்கு, இதுக்கும் நாங்கள் வாங்கி ஃபீட் பண்ணி இப்போ இது பண்ணோம். அதே மாதிரி ஃபீட் பண்ணுறது வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோ பார்த்தாலும் நம்ம வீடியோ பார்த்தாலும் உங்களால் ஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வந்து பக்கத்தில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி டேம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நேரில் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து எப்படிங்கிறத பற்றி நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா எடுத்தவொடனே நம்ம வீடியோ பார்த்துட்டு யாரும் வந்து நம்ம ஃபீட் பண்ணோம்னா பேட்ஸ் வந்து சில பேட்ஸ் வந்து சாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.